அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சன்ஸ்ரீ விலாக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க, வாழைத்தண்டு ஜூஸ். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கணும். வாழைத்தண்டு எடுத்துருக்குறேங்க, அதை வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேங்க. நறுக்கி தண்ணியில் போட்டாத்தங்க கலர் மாறாமல் இருக்கும். அதுக்காக மோர் எடுத்து வச்சுருக்குறேங்க, தேவையான அளவு. கருவேப்பிலைங்க, சீரகம் எடுத்துருக்குறேங்க, உப்பு தேவையான அளவு எடுத்துருக்குறேங்க. வாங்க இது எல்லாத்தையும் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாங்க. வாழைத்தண்டு ஜாரில் போட்டுக்கலாங்க. அது கூடவே வாசனைக்காகத்தாங்க இந்த கருவேப்பிலை போடுறோம். நல்லா கொழுந்து தலையாகவே போட்டுக்கலாங்க. ஓரளவுக்கு கருவேப்பிலைங்க, சீரகம் கொஞ்சோண்டு, எல்லாமே இது வாசனைக்காக தான். நல்ல மணமாக இருக்கும், ப்ளஸ் இது ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. அதுக்காக உப்பு தேவையான அளவுங்க. இது ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் கிரைண்ட் பண்ணிக்கலாங்க. வாழைத்தண்டுலேயே தண்ணி இருக்கும். வாங்க கிரைண்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கலாம். அரைச்சிட்டு கொஞ்சமாக இது கூட தண்ணி விட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. நல்லா வடிச்சிட்டுங்க கூட மோர் மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு டேஸ்டியான ஹெல்த்தியான வாழைத்தண்டு மோர் ரெடியாச்சுங்க. இது வந்து கிட்னியில் உள்ள ஸ்டோனையெல்லாம் கிளியர் பண்ணுங்க. ரெண்டாவது வந்து நீர்க்கடுப்பு வராது இது குடித்தா. அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இது வேக வச்சு பொரியல் பண்ணி சாப்பிடலாம், கூட்டு வச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி பச்சையாக குடிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லதுங்க. அவ்வளோ வாழைத்தண்டில் வந்து அவ்வளோ ஒரு நன்மை. வாழையில் எதுவுமே நம்மளுக்கு பயன்லாம் போகாது. வாழை இலையிலிருந்து வாழை கிழங்கு வரைக்கும் எல்லாமே நம்மளுக்கு பிரயோஜனமானது தான். இது வந்து இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த நார்லாம் நின்றுக்குங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு இந்த ஊனெல்லாம் கிடச்சிருச்சு. நார் வந்து நம்ம இப்போ எடுத்துடலாம். பாருங்கள் வாழைத்தண்டு ஜூஸ் வந்து ஃபில்டர் பண்ணி வச்சாச்சு. அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற மோர் இது கூட சேர்த்துக்கலாங்க. வாசனையாக இருக்குங்க மோர். இந்த சீரகத்தோட ஸ்மெல் எல்லாமே டேஸ்டியான வாழைத்தண்டு மோர் நம்மளுக்கு ரெடியாயிடுச்சுங்க. காலையில் இந்த மாதிரி குடிச்சிங்கன்னா அவ்வளோ ஹெல்த்திங்க. வெறுவயத்தில் இதை குடிக்கும்போது அவ்வளோ உடம்புல உள்ள வியாதிகளையெல்லாம் வந்து க்யூர் பண்ணுங்க. இது அவ்வளோதாங்க, டேஸ்டியான வாழைத்தண்டு மோர் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க எப்படி இருக்குதுங்க. இதெல்லாம் வாசனைக்காக தாங்க, அவ்வளோ ஒரு ஸ்மெல் நல்லாயிருக்கும். பாருங்க ஹெல்த்தியான வாழைத்தண்டு மோர் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நானும் இங்கே வச்சோன்னே எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்ல போகிறேங்க. எடுத்துக்கோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, மனமாக இருக்குது. அந்த சீரகத்தோட ஸ்மெல்லு, கருவேப்பிலையோட ஸ்மெல்லு, மோரோட வாசனை, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது பாப்பா, அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது. கண்டிப்பாக இது வந்து கிட்னியில் உள்ள ஸ்டோன் எல்லாம் கிளியர் பண்ணுங்க. ரெண்டாவது வந்து நீர்க்கடுப்பே வராதுங்க. இப்போ வந்து சம்மர் சீசன், நீங்கள் இந்த மாதிரி போட்டு குடிச்சிங்கன்னா நீர்க்கடுப்பு வந்து அடிக்கடி வர்றவங்களுக்கு அந்த தொந்தரவே இருக்காது. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. நீங்களும் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் இதே மாதிரியே செஞ்சு குடிச்சு பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ, பாய். நன்றி. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம்.